குழல் சிறையிலிருந்து விடுதலையானார் செந்தில் பாலாஜி. அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து சிறையிலிருந்து விடுதலையானார் செந்தில் பாலாஜி. 2023 June 14 செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. 471 நாட்களுக்கு பிறகு சென்னை புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலையானார். அமலாக்கத்துறை வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் இன்று காலை உத்தரவு பிறப்பித்தது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாரியப்பனிடம் கேட்டறியலாம். வணக்கம் மாரியப்பன், புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலையானாரு, தற்பொழுது இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அமலாக்கத்துறை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டதா இன்று காலை உத்தரவிட்டிருந்தது. அந்த நிலையில தான் 471 நாட்களுக்கு பிறகு தற்பொழுது புலன் மத்திய சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவரை அமைச்சர் பாரதி மற்றும் சென்னையுடைய வடகிழக்கு மாவட்ட எம்எல்ஏ உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் அவர் தற்பொழுது அந்த சிறை மாநாட்டினுடைய முன்னப்பு பகுதியில அவர் வெளியே வருகிறார். அவருக்கு மலர்களை தோண்டி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இப்பொழுது நேரடியாக பார்க்க முடியும். அந்த அளவிற்கு திரளாக நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். முன்னரே காலை முதலே தொண்டர்கள் இங்கு உற்சாகமாக இந்த சிறை வளாகத்தினுடைய முகப்பு பகுதியில குழந்தைகிருந்தார்கள். இந்த நாளை தப்பட்டைகள் மூலம் ஒளிநாட்டம் மயிலாட்டம் என இப்பகுதியை களை கட்டியது. தற்பொழுது அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் நாம் தற்போது நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு பருவங்களில் இருந்தும் மலர்களை அவர் மேல் தூவியும் அவர் வரக்கூடிய மலர்களை தூவி அந்த வரவேற்பு அளிக்கிறார்கள். மலர் கொடியினையும் தொண்டர்கள் அமைத்து அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளிக்கிறார்கள். இந்த பகுதி மூலமே தற்போது மேலாளர் மூலம் அதாவது இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அனைவருமே மலர்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே போல 71 நாட்களுக்கு பிறகு அவர் இந்த புலன் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்து கொண்டிருக்கிறார். அவர் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அவருக்கு இன்று காலையிலேயே உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது. தொடர்ச்சியாக சென்னை அமர்வு நீதிமன்றமும் அதை உத்தரவிட்டதை அடுத்து தற்பொழுது இங்கு அவர் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அவரை திமுக மூத்த நிர்வாகிகள் வரவேற்பு அளித்த காட்சிகளை பார்த்தோம். தற்பொழுது மலர்களை தூவி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளவு அளிக்கப்பட்டு வருகிறது. நாளை தப்பட்டைகள் மூலம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என இப்பகுதி முழுவதுமே அதாவது துறை வளாகத்தினுடைய முகப்பு பகுதி தலைவிட்டிருக்கிறது. தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக அவர் கையசைத்து வருகிறார். இந்த இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் அவருடைய வருகைக்காக காத்திருந்தனர். காலை முதலில் எந்தவித உற்சாக பயமும் இன்றி அவர்கள் காத்திருந்தனர். தற்பொழுது அவர் வெளியே வந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். தொடர்ச்சியாக பகுதியில அவருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்கும் விதமாகத்தான் பல்வேறு வந்து ஒயிலாட்டம் மயிலாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தன. அவருக்கு மாலை அணிவிப்பதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவருக்கு மலர் தூவுவதாக இருக்கட்டும், பட்டாசு வெடித்து உற்சாகமாக அவருக்கு அந்த வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரையில எந்த அவருடைய வரவேற்பானது உச்சத்தில் வாய்ந்தால் பார்க்க முடியும் என்றால் அவருக்கு ஜாமீன் கிடைத்ததுமே பல்வேறு தரப்பில் இருந்தும் இதனை வரவேற்று தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட அவரை வரவேற்று தளத்தில் பதிவிட்டிருந்தார். அது மட்டுமல்லாது பல்வேறு கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது பல்வேறு தரப்பினரும் இது தாமதமாக அவருக்கு இந்த ஜாமீன் கிடைத்திருந்தாலும் கூட அவர் கிடைக்க வேண்டிய நீதி கிடைத்திருக்கிறது என்றது மூல கருத்துக்களையெல்லாம் தெரிவித்திருந்ததை நாம் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் கூட இங்கு காலை முழுவதும் காலையில் இருந்தே பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்து மீட்புகளை திமுக தொண்டர்கள் உள்ளிட்டவரும் அந்த உற்சாகமாக அவருடைய அந்த வரியை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இங்கு இந்த புகழ் திரை வளாகத்தில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை முதலே அதாவது தீர்ப்பானது பாதிக்கப்பட்டது முதலில் இருந்து வெளிவர துவங்கிய அந்த கொண்டாட்டங்கள் வந்து துவங்கியது. இந்த திரை வளாகத்தை பொறுத்தவரை முதல் முக்கிய திரை வளாகத்தை பொறுத்தவரையிலும் கூட இந்த வளாகத்தினுடைய முன்பிருந்து இந்த வளாகத்தினுடைய முழுக்கு வாயிலில் தான் தொண்டர்கள் அனுமதிக்கப்படுவார். யாராக இருப்பினும் பொதுமக்களாக இருப்பது அனுமதிக்கப்படுவார். அந்த வகையில் இந்த முகப்பு வளாகத்திலேயே சாலையில் கூட காத்திருந்து தொண்டர்கள் காலை முதலே அந்த உற்சாக குறைவின்றி நாம் குறிப்பிடத்தக்க விஷயம் அதைதான் பார்க்க வேண்டும். அந்த வகையில காலையிலிருந்து எந்தவித ஓய்வுமின்றி அவரை வரவேற்கும் விதமாக தற்போது உற்சாக வரவேற்பினை அளித்து வருகிறார்கள். உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.